மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுக்கா? இல்ல பரவாயில்ல, ரொம்ப வலிக்குதாக்கா? இல்ல தம்பி. என்னமா என்ன ஆச்சு? மதர், நான் ஏணி தூக்கிட்டு வந்தேன், கீழே விழ போனேன். இந்த அக்கா தான் என்ன பிடிச்சாங்க. ஐயோ, பெரிய அடிபட்டுருச்சா? யாராவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. பரவாயில்லைங்க, பெருசா அடி எதுவும் படல. ஆர் யூ ஆல் ரைட்? நான் ஓகே தான் மேம். சரி போங்க, போய் எல்லாரும் விளையாடுங்க. ஜாக்கிரதையா விளையாடுப்பா. சரிக்கா. குழந்தைய காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிமா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, உன் பேர் என்னம்மா? குழந்தை மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா என்கிட்ட சொல்லாம நீ போயிருக்க கூடாது. மேடம் ப்ளீஸ், இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் 10 வருஷம் காத்திருந்தாலும் வருண் வர மாட்டாரு. சொல்லுமா, உன் பேர் என்னம்மா? பேரு என் பேரு வெண்ணிலா. வெண்ணிலாவா? நல்ல பேருமா. இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் உன்னை பார்த்ததே இல்லையம்மா. நான் வெளியூர்ல இருந்து வர மாதர். இங்க என்ன வேலைம்மா? இப்போதைக்கு எந்த வேலையும் கிடையாது. புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க உங்க உதவி வேணும் மாதர். நான் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கலாமா? நீ யாரு என்னன்னு தெரியாம பஸ்ல ஒரு லேடி இந்த ஆசிரமம் பத்தி சொன்னாங்க. ஓ அப்படியா. மதர், தயவு செஞ்சு இங்க எனக்கு ஒரு வேலை கொடுங்க. இப்போதைக்கு வேற எதுவும் என்ன கேட்காதீங்க. நான் கொஞ்சம் மனநிம்மதியை தேடி இங்க வந்திருக்கேன். என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அது ஓகே மேடம், ஆனா யாரு என்னன்னு தெரியாம உங்களை பத்தி டீடைல் சொன்னாதான மதர் ஏதாவது முடிவெடுக்க முடியும். அதான் கேக்குறோம். ஜோ, அவசரப்படாத. இத பாரு வெண்ணிலா, பார்த்தா ரொம்ப நல்ல மனசுள்ள பொண்ணா தெரியற. வந்ததும் ஒரு குழந்தைய காப்பாத்தி இருக்க. இது கடவுளோட இடம்மா. இங்க வர்றதுக்கோ தங்குறதுக்கோ யாருக்கும் தடையே கிடையாதுமா. அதனால நீ தாராளமா தங்கிக்கலாமா. நன்றி, ரொம்ப நன்றி மதர். உன் மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்கு, நீ எப்ப சொல்லலான்னு நினைக்கிறியோ அப்ப சொல்லுமா. இவதான் ஜோதி, இங்கதாமா ஒர்க் பண்ற. நாங்கெல்லாம் ஜோன்னு கூப்பிடுவோம். இவதான் இந்த ஆசிரமத்துல குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கிறா. உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இவளுக்கு உதவியா இருந்து நீயும் குழந்தைங்களை பாத்துக்கம்மா. ஜோதி, வெண்ணிலாவ உன்னோட தங்க வச்சுக்கோ. சரிங்க மதர். ஹாய் வெண்ணிலா. ஹாய். இன்னைக்கு சண்டே, விசிட்டர்ஸ் எல்லாரும் வருவாங்க. நான் வர்றவங்களை கவனிக்கணுமா. நீங்க போங்க. வாங்க, நான் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். போலாம். செக்யூரிட்டி. சொல்லுங்க மதர். இந்த ஏணி எடுத்துட்டு போப்பா. சரிங்க மதர். கர்த்தரே, நல்லவங்களை ஏன் சோதிக்கிற? இவ மனசுல பெரிய பாரம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீ தான்ப்பா வழி காட்டணும் கர்த்தரே. வாங்க வெண்ணிலா. இதான் வெண்ணிலா ரூம். பெரிய வசதியெல்லாம் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடல்ல தத்தளிச்சுட்டு இருந்த எனக்கு பொடிச்சு கரையேற துடுப்பு கிடைக்காதான்னு ஏங்கினப்போ பெரிய படகே கிடைச்சிருக்கு.
என் நிலைமையில எனக்கு இப்ப இதுவே சொர்க்கம். ஏதோ கஷ்டமான நிலைமையை தாண்டி வந்திருக்கீங்கன்னு உங்க பேச்சுலயே தெரியுது. இங்க வந்துட்டீங்கல்ல, எல்லாமே சரியாயிடும். இனி உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுது. கவலைப்படாதீங்க வெனிலா. தேங்க்ஸ் ஜோ. நான் மதருக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நாம ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். பண்றது பூமி, நீ எங்க இருக்க? இப்படி அவசரப்பட்டு என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டே பூமி. இப்ப உனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப அவசரப்பட்டுட்டே பூமி. பொண்டாட்டிய தொலைச்சிட்டு இப்ப புலம்புறியா? நல்லா பைத்தியம் பிடிச்சி அலடா. ஆனா பூமி மறுபடியும் இந்த வீட்டுக்கோ உன் வாழ்க்கையிலயோ வரத்துக்கு நான் விட மாட்டேன். இதுதான் உனக்கும் அவளுக்கும் நான் கொடுக்கற தண்டனை. பூமி, நீ எங்க இருக்க? என்னை விட்டு பிரிஞ்சு போய் நீ எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உன்னை விட்டு பிரிஞ்சு நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நான் பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனைய இப்படி பெருசாக்கிக்கிட்டே போறிய பூமி. எனக்கு ஒரு போன் பண்ண கூடாதா? தமிழ் சொல்லு. தமிழ் பூமி கிடைச்சாலா? உனக்கு போன் பண்ணாலா? எங்க இருக்கான்னு தெரிஞ்சுச்சா? இல்ல சார். மேடம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எனக்கு எங்க? நானும் எத்தனை முறை போன் பண்ணாலும் எனக்கு லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை என் மேல இருக்கிற கோபத்துல போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாலன்னு தெரியலையே. ஆமா சார், நான் கூட நிறைய தடவை ட்ரை பண்ணேன், போன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. ப்ளீஸ், அவகிட்ட இருந்து உனக்கு போன் வந்தா இல்ல ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா உடனே எனக்கு போன் பண்ணு தமிழ், சரியா? நிச்சயமா சார். இத நீங்க சொல்லணுமா? அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதும் வீட்டை விட்டு போனதுக்கும் அதுக்கு ஒரு விதத்துல நானும் காரணம் ஆயிட்டேன். அதுவே எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரிமா, உன்னாலான முயற்சியை நீ பண்ணு, நான் வச்சிடறேன். ஓகே சார். ரவி கால் பண்ணுவோம். சொல்லுங்கண்ணா. ஆ ரவி, பூமி பத்தின தகவல் எனக்கு எதுவும் தெரியல. நேரம் ஆக ஆக எனக்கு பதட்டம் அதிகமாகுது. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணலாம்? அண்ணே, அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தா நான் உடனே உங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பேன். என்ன, அவள் போகிற இடத்த சொல்லியிருந்தாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கலாம். நான் பஸ் ஸ்டாண்டு போய் கோயம்புத்தூர் பஸ்லாம் ஏறி பார்த்தேன், ஆனால் அவங்க இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணே, அண்ணி ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. உங்களை பிரிஞ்சு அவங்களாலலாம் இருக்க முடியாது. நிச்சயம் அவங்களே கால் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.